நம்ம வந்து வாழைக்காய் வதக்கல் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கடுகு, எப்போ நம்ம கொஞ்சோண்டு தானே கடுகு போடுவோம், உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 கொத்து கருகப்பில, 4 போட்டுட்டோம். இப்ப திருத்தி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வாழைக்காய் அதுல நம்ம போட போறோம். நல்லா தண்ணி வச்சு அதுலதான் திருத்தி போட்டு வச்சுருக்கோம். தண்ணி என்ன கலருக்கு இருக்கு பத்தல, தண்ணி இல்லாம வாழைக்காய் வச்சோம்னா வாழைக்காய் இந்த மாதிரி கலரா கருப்பா போயிடும். தண்ணிக்குள்ள போட்டு வச்சோம்னா தான் அப்படி கொஞ்சம் வெளுப்பா இருக்கும். அதுதான் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்க போறோம். அதுல உப்பு காய் ரொம்ப வாங்காது, அதனால தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 வாழைக்காய் திருத்தின்னு இருக்கோம், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப வாங்கிக்காது, உப்பு போடலன்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிட போகிறோம். அப்புறமா என்னாச்சுன்னு பாப்போம். அதாவது நம்ம மூடி போட்டு மூடி இருந்தோம் இல்லையா, கொஞ்சம் காய் வெந்த உடனே மூடிய திறந்து விட்டுறணும். திறந்து விட்டு நம்ம அப்பப்போ அப்பப்போ அப்படி கிளறி விட்டோம்னா பக்கத்துல காய் உதிர் உதிராக வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். சின்னதா வச்சு அடுப்பை வந்து ஸ்லோல வச்சு செய்யணும். அந்த மூடிய கொஞ்சம் நாள்ல கொஞ்சம் வெந்த உடனே திறந்து விட்டுறணும். திறந்து விட்டுட்டு இப்படி நம்ம இது பண்ணோம்னா நல்லா இப்போ உதிர உதிரா உதிர உதிரா வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ அடுப்பை நம்ம பெருசாக தான் வச்சுருக்கேன், அப்போ தான் அதெல்லாம் அதில் இருக்கிற ஜலமெல்லாம் வசித்து நல்லா அப்படி ரோஸ்டாக ஆக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு திருப்பி பார்ப்போம். கொஞ்சோண்டு இப்போ 1/2 ஸ்பூன் வரட்டு மிளகாய், இதையுமே நம்ம வெறும் மிளகாய் இதில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, வெறும் மிளகாய் அப்படியே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, போட்டு வேண்டியது அண்ணா வந்துட்டு தெரியறதா. இப்ப சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுது, தெரியறதா உங்களுக்கு. சலசலன்னு சத்தம் கேட்கறது பாருங்க, இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்கற அளவுக்கு பண்ணணும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப 2 வாழைக்காய் பண்ணிருக்கேன், இதை எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுவையான வாழைக்காய் ஃப்ரை.